ஹலோ மக்களே, எங்கே பார்த்தாலும் இந்த பிக்பாஸ் சம்மந்தியை பற்றி தான் பேச்சிருக்கு. அந்த சம்மந்தியை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப கம்மியான பொருட்கள் தான், ஆனால் டேஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு வானலில் ஒரே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம வரமிளகாய், அதாவது காஞ்ச மிளகாயை வறுத்துக்க போகிறோம். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மூணு காஞ்ச மிளகாய் நான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒரிஜினல் ரெசிபியில் இந்த வரமிளகாயை மட்டும்தான் வறுத்துப்பாங்க, மீதி எதையுமே வந்து வதக்க மாட்டாங்க. நான் இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை வதக்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சேர்க்க போகிறேன். ரொம்ப நேரம் வந்து வதக்க தேவையில்ல, மொத்தமாக ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 பல் பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சேர்க்குறப்ப தான் இது ஒரிஜினல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 சின்ன வெங்காயம் நான் வந்து சேர்த்துருக்கேன். 1 கொத்து கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியுமே இந்த ஸ்டேஜில் வந்து சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக ஒரு கிண்ணம் நிறைய நம்ம வந்து துருவன தேங்காயை வந்து சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் உப்பு சேர்த்து நல்லா கெட்டியாக வந்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து அது கெட்டியாக வரலை, கரெக்டாக அரைப்படலைன்னு நினச்சா மட்டும் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் தண்ணி விடுங்க. அதுக்கு மேலே தண்ணி வந்து விடக்கூடாது. நல்லா கெட்டியாக இந்த மாதிரி சம்மந்தியை சுட சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.